வணக்கம், நான் மரிமுத்து. நிறைய பேர் கமெண்ட்ஸில் என்னோட காண்டாக்ட் நம்பர் கேட்குறாங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், என்னோட காண்டாக்ட் நம்பர் வேணும், பர்சனலாக ஏதாவது டவுட் கேட்கணும் அப்படின்னா சேனலில் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்கள், கம்யூனிட்டி டேப்பில் என்னோட காண்டாக்ட் நம்பர் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நிறைய பேரால் ஜாயின் பண்ணுற ஆப்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியல, ஜாயின் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த வீடியோ கடைசியில் வேற ஒரு ஐடியா சொல்லி என்னோட காண்டாக்ட் நம்பர் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு எவ்வளோ பணம் வருதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் மெம்பர்ஷிப்பில் நான் ஏன் ஜாயின் பண்ண சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். ஏன்னா பல பேர் யூடியூப் பல லட்சங்கள் உனக்கு கிடைக்குதே, அது போதாதா, மெம்பர்ஷிப்ல வேற ஜாயின் பண்ணணுமா, காசு கொடுத்து தான் தகவலை கேட்கணுமா அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் சேர்த்து தான் இந்த பதிவு. ஆனா ஒரு சில பேர் கண்ணியமாக அவங்களுக்கும் குடும்பம் இருக்கும், ஒரு பேசிக் நீட்ஸ் இருக்கும், அதை புரிஞ்சுக்கிட்டு சில பேர் மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணி டவுட்ஸ் கேட்கறாங்க. நிறைய பேர் நான் இன்சூரன்ஸ் கொடுத்த கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி அவங்களோட பர்சனல் டவுட் கேட்கறாங்க. ஆனா இன்சூரன்ஸ் போடுறாங்களான்னு கேட்டா கிடையாது. 90,000 சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் போன வருஷம் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் போட்டவங்க எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா, 100-110 இருக்கும், அவ்வளோதான். இந்த 100-110 பேர் தான் என்னை ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணவங்க. அப்போ யூடியூப்லேருந்து பணம், அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யூடியூப்ல வீடியோ போட்டாலே மக்கள் என்ன பண்ணிக்கிறாங்க, பணம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டும்பா, ஒவ்வொரு வீடியோவுக்கும் லட்சக்கணக்கில் கொடுக்குறாங்க யூடியூப் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஒரு வீடியோ அப்லோட் பண்ணோடனே பணம் கொட்டோ கொட்டும் கொட்டுறாது. உங்களுக்கு யூடியூப்லேருந்து பணம் வரணும் அப்படின்னா மினிமம் 1000 சப்ஸ்கிரைபர் இருக்கணும், 4000 மணி நேரம் உங்கள் யூடியூப் சேனலை மக்கள் பார்வையிட்டு இருக்கணும், இது ஒரு வருஷத்துக்குள்ள நடந்திருக்கணும். இந்த கிரைடீரியா நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா சின்சியராக சில கண்டென்ட் நீங்கள் போட்டிருக்கணும். இன்னும் சில பேர் நினச்சிக்கிறாங்க ஒரு லைக்குக்கும் ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்கப்பா, நாம ஏன் லைக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த கண்டென்ட் நிறைய பேருக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு யூடியூப் போய் காட்டும், இதுக்காக தான் அது. இன்னும் சில பேர் 90,000 சப்ஸ்கிரைபர் இருக்குது, யூடியூப் இவங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைபருக்கு 1 ரூபா கொடுத்தா கூட 90,000 ரூபா கொடுக்கும், அப்போ மாதம் 90,000 சம்பாதிக்கிறாங்க போவங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இந்த ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா யூடியூப் ஓப்பன் பண்ணாலே ஃப்ரண்ட் பேஜில் காட்டும், இதுக்காக தான் அந்த ஆப்ஷன். சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா அந்த வீடியோ ஒரு நல்லா ஓடிச்சுன்னா அதுக்கப்புறம் ரேண்டமாக உங்களுக்கு காமிக்கும். ஸோ தெளிவாக சொல்கிறேன், நீங்கள் லைக் பண்ணுறது இந்த வீடியோ ஒரு நல்ல கண்டென்ட்டு, நிறைய பேர் பார்க்கணும், நிறைய பேர் ஷேர் ஆகணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் எதுக்கு அப்படின்னா இவர் போற கண்டென்ட் நல்லா இருக்கு, இனி வரும் காலங்களில் இவர் போற கண்டென்ட் நான் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்காக தான் லைக் சப்ஸ்கிரைப். இதன் மூலமா எந்த பணமும் எனக்கு வராது. சப்ஸ்கிரைப் பட்டனுக்கும் ஜாயின் பட்டனுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. நிறைய பேர் அந்த இன்சூரன்ஸ் கான்டெக்ட் நம்பரை கான்டெக்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையான டவுட் கேட்குறாங்க. அப்போ நான் ஜாயின் பண்ணிட்டீங்களா கேட்கும்போது ஜாயின் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. நான் சப்ஸ்கிரைப் பண்ணதை கேட்கலங்க, ஜாயின் பண்ணிட்டீங்களா மெம்பர்ஷிப்பில் அப்படின்னு கேட்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சப்ஸ்கிரைப் வேறு, மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறது வேறு. அதே மாதிரி கமெண்ட் போட்டாலும் காசு வராது. உங்களோட கருத்துக்களை நீங்கள் பதிவு பண்ணுறீங்க அவ்வளோதான். சரிப்பா, லைக் பண்ணால் நிறைய பேர் காட்டுன்னு சொல்கிறல்ல, அப்போ நிறைய பேர் பார்க்குறாங்கல்ல, ஒரு வியூஸுக்கு 1 ரூபா போட்டால் கூட 1000 வியூஸுக்கு 1000 ரூபா இல்லையா அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. அதுதான் கிடையாது. யூடியூப் ஒவ்வொரு வீடியோவையும் ஒரு ஒரு கேட்டகரியாக பிரிக்குது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா யூடியூபுக்கு ஆடு கொடுப்பாங்கல்ல, அந்த ஆடு கொடுக்குற ஆள் எந்த மாதிரி கண்டென்ட் ஆடு கொடுக்குறாரோ அதே கண்டென்ட் வீடியோவை யார் போடுறாங்களோ அவங்களுக்கு பேமெண்ட் அதிகமாக போகும். நீங்கள் யோசிச்சு சொல்லுங்கள், நான் லஞ்சம் ஊழல் இதுக்கு எதிராக போடுன்னுக்குறேன், எவனாவது ஒரு ஆள் லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் எதிராக ஆடு கொடுப்பானா? எவனும் கொடுக்க மாட்டான். கொடுத்தா யார் கொடுப்பான்? கவர்மெண்ட் கொடுக்கணும். கவர்மெண்ட் விளம்பரம் கொடுக்குதா? யூடியூப்ல விளம்பரம் பார்த்துருக்கீங்களா? அப்போது நான் போடுற கண்டென்ட்டு மக்களுக்கு நல்லது, மக்களுக்கு நல்ல விஷயத்த நான் பண்ணிட்டுருக்கேன். ஆனால் யூடியூப் பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு கண்டென்ட்டை போடுறான்டா, இவனுக்கு என்ன ஆடு ப்ளேஸ் பண்ணுறேனே தெரில, எதையாவது ப்ளேஸ் பண்ணி கம்மியான காசை கொடுத்துட்றா, அந்த கேட்டகரியெலாம் நான் இருக்கிறேன். டெக்னிக்கல் வீடியோஸ், ஆன்லைனில் பணம் எப்படி சம்பாதிக்கிறது, தின்றது, மேக்கப் போடுறது, அப்புறம் ஊரை சுற்றுறது, இந்த மாதிரி கண்டென்ட் தான் யூடியூபால் நிறைய பே பண்ணப்படுது. ஏன்னா இது சம்மந்தமாக நிறைய கம்பெனிஸ் விளம்பரம் கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அதிகப்படியான பேமெண்ட் போகும். நான் போடுற கண்டென்ட் மக்களுக்கு நல்லது, ஃபினான்ஷியலாக எனக்கு கெடுதல், இருந்தாலும் 2 வருஷமாக நான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன் தெரியுமா? நிறைய பேருக்கு நம்மளால் அவனை ஏற்படுத்த முடியுது, ஒரு மனநிறைவு கிடைக்குது, அவ்வளோதான். ஆனால் மனநிறைவு அடைஞ்சால் வயிறு நிறைஞ்சிருமா? சரி, நம்ம பட்டினி கிடக்கலாம், நம்ம வீட்டில் இருக்கவங்க. நான் போடுற அவேர்னஸ் வீடியோவுக்கு 1000 வியூஸ் போனால் எவ்வளோ கிடைக்கும் தெரியுமா? $0.35. இது மாறிக்கிட்டே இருக்கும், ஆக்சுவலாக ஸ்டாண்டர்டாக இருக்காது. சில வீடியோக்களுக்கு $0.10 போயிருக்கு. இதை யூடியூப்ல RPM சொல்கிறாங்க. இந்த RPM வேல்யூ பொறுத்து தான் 1000 வியூஸுக்கு இவ்வளோ ரூபா அப்படின்னு கிடைக்கும். எனக்கு ஒரு வீடியோவுக்கு ஆவரேஜாக $0.3 RPM வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு டாலர் மதிப்பு 82 ரூபா, அதில் 30% போட்டு பாருங்க, 24.60 காசு வரும். அப்போது 1000 வியூஸுக்கு 24 ரூபா 60 காசு தான் எனக்கு கிடைக்குது. ஆவரேஜாக நம்ம சேனலில் எவ்வளோ வியூஸ் போவோம் அப்படின்னா 2000 வியூஸும் வச்சுக்கோங்க, ரவுண்டாக 50 ரூபான்னு வச்சுக்கிங்களேன், ஒரு வீடியோவுக்கு 50 ரூபா கிடைக்கும். ஆனால் அந்த வீடியோவை ப்ரிப்பேர் பண்ண நான் எவ்வளோ கஷ்டப்படணும் தெரியுமா? முதல்ல கண்டென்ட் ரெடி பண்ணணும், அதை பேசணும், எடிட் பண்ணணும், அதை அப்லோட் பண்ணால் நெட்டு காசு போடணும். ஒரு வீடியோ போட கண்டிப்பாக 1 நாள் ஆகும். ஏன்னா நம்ம வீடியோ எல்லாமே தெளிவாக சர்ச் பண்ணி தான் போடுறேன். ஒரு நாள் முழுக்க நீங்கள் வேலை செஞ்சு 50 ரூபா உங்களுக்கு கூலி கொடுத்தா நீங்கள் வாங்கிப்பீங்களா? நான் வாங்கிக்கிட்டு இருக்கேன். லட்சக்கணக்கில் வியூஸ் போனாலும் 1000 ரூபா 2000 ரூபா கிடைக்குமே தவிர 1 லட்சம் ரூபா கிடைக்காது எனக்கு. ஏன்னா நான் முன்னே சொன்ன மாதிரி யூடியூப் எதிர்பார்க்குற வீடியோ நான் போடல.
நான் மக்களுக்கு என்ன தேவையோ அதை போட்டுறதுனால யூடியூப் எனக்கு கம்மியான பர்சன்டேஜ் பேமெண்ட் பண்றாங்க. இதனால தான் நீங்க மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன். எனக்கு தெரியற எல்லா விஷயத்தையுமே நான் வீடியோல சொல்றேன். அதையும் மீறி சில விஷயங்கள் நீங்க டவுட் கேக்குறீங்க அப்படின்னா அதுக்கு நான் என்னோட நேரத்தை செலவு பண்ணல. நிறைய பேர் இவர் சமூக ஆர்வலர், இவர் இந்த நாட்டோட அடிமை, இவர் படைக்கப்பட்டதே மக்களுக்கு சேவை பண்ணத்தான், இவர் என்ன ஒண்ணா கேட்கலாம் நம்ம அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. நம்ம நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நாம கேக்குற பிரச்சனை நம்மளோடது, யாரோ ஒருத்தவங்களை போய் கேக்குறோம். நிறைய பேர் தெரிஞ்சா கூட சொல்ல மாட்டாங்க, ஆனா இவர் சொல்றாரு, அவரோட நேரத்தெல்லாம் வீணடிச்சு சொல்றாரு. ஒரு வார்த்தை கூட உங்களுக்கு கன்சல்டன்சி ஃபீஸ் வேணுமா வேணாமா கேட்கறதே கிடையாது. ஒரு டாக்டர் கிட்ட போறீங்க, நல்லா மூச்சு இழுத்து விடுங்க அப்படின்றாரு. ஒருவேளை மாத்திரை எழுதி மெடிக்கல்ல வாங்கின்னு சொன்னா கூட அவர் கன்சல்டன்சி ஃபீஸ் கொடுக்குறீங்கல்ல, என்ன டாக்டர் சும்மா தான் பேசுனீங்க அதுக்கு போய் காசு கேக்குறீங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? ஏன் காசு கொடுக்குறீங்க? அவரோட நாலேஜுக்காக காசு கொடுக்குறீங்க. ஒருவேளை உங்க நாடிய நீங்களே பிடிச்சி பார்த்து, ஆஹா நம்ம நாடி துடிப்பு நல்லா இருக்கு, நாடி துடிப்பு ரொம்ப அமைதியா இருக்கு, ஏதோ பிரச்சனை இருக்கு போல இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நீங்களே கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க டாக்டர் கிட்ட போக மாட்டீங்க. டாக்டர் கிட்ட போறது உங்க உடம்பு உள்ள இருக்கிற பிரச்சனை, நீங்க என்கிட்ட வர்றது உங்க உடம்புக்கு வெளியே இருக்கிற பிரச்சனை, ரெண்டுமே பிரச்சனை தான். உங்களுக்கு தெரியாத விஷயத்தை நான் சொல்லும்போது அது இன்ஃபர்மேஷன், அந்த இன்ஃபர்மேஷனை நான் படிக்க என்னோட நேரத்தை நான் செலவு பண்ணியிருக்கேன். ஒருவேளை நீங்க படிச்சு வெளியே தெரிஞ்சுக்க முடியும்னா தெரிஞ்சுக்கலாம் தாளாரமா. ஏன் நானுமே வெளியே தானே படிச்சு தெரிஞ்சுக்கிறேன், ஆனா இவர்கிட்ட போனா டக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சில பேர் வராங்க இல்லையா. என்னோட நாலேஜுக்கான ஒரு ஃபீஸை நான் கேட்கறேன், அவ்வளவுதான். இதை நான் ஏன் கேட்கறேன் அப்படின்னா யூடியூப்ல எனக்கு சரியான பணம் வந்ததுன்னா இந்த கன்சல்டிங் ஃபீஸ் நான் வாங்க போறது கிடையாது. ஆனா யூடியூப்ல சரியான பணம் எனக்கு வராதனால கன்சல்டிங் ஃபீஸ் நான் வாங்கலன்னு வச்சுங்க, பினான்சியலா நான் ரொம்ப பின்னாடி போக வேண்டியிருக்கும். அப்படி பினான்சியலா என்ன சஃபர் பண்ணிக்கிட்டு ஒரு விஷயத்தை பண்ணணும்ன்ற எந்த அவசியமும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நாடும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்க இந்த கேமரா நான் வாங்கும்போது 56,000 ரூபா. ஒரு பிரைவேட் இன்சூரன்ஸில் நான் வேலை செய்யும்போது பணத்தை சேர்த்து வச்சு அந்த கேமரா வாங்கினேன். இங்கே ஒரு மைக் இருக்கு, அதோட விலை 5,000 ரூபா. ஒரு ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் போய் அதில் கிடைச்ச பணத்தை வச்சு வாங்கினேன். இப்படி எல்லா பொருளுமே என்னோட உழைப்பில் சம்பாரித்து வாங்கின பொருட்கள் தான். யூடியூப்லேருந்து எந்த ஒரு பெரிய வருமானம் எனக்கு கிடையாது. 2 வருஷத்துக்கு மேலே ஃபுல் டைமாக அந்த யூடியூப் வேலையை பார்த்துட்ருக்கேன். பெரிய வருமானம் இல்லாட்டாலும் என்னால் ஓரளவு ஸ்டேன் பண்ண முடிஞ்சது அப்படின்னா ரெண்டே பேர் தான். ஒருத்தவங்க மனித நேயத்தோட இந்த சேனலை ஜாயின் பண்ணி என்கிட்ட டவுட் கேட்டவங்க, ஒன்று ரெண்டு பேர் எனக்கு எந்த டவுட்டும் இல்லை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சேன் அதெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு சொன்னாங்க. ரெண்டாவது என்கிட்ட வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் போட்டவங்க, இவங்க ரெண்டு பேர் இல்லை அப்படின்னா நான் சாப்பிட்றது கூட கஷ்டப்பட்டுக்கணும். ஸோ மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணவங்களுக்கும் இன்சூரன்ஸ் போட்டு சப்போர்ட் பண்ணவங்களுக்கும் ரொம்ப நன்றி. மெம்பர்ஷிப்பில் எத்தனை பேர் ஜாயின் பண்ணிப்பான்னு நினைக்கிறீங்க? 15-20 பேர். மெம்பர்ஷிப்புமே 89 ரூபா நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு 60-65 ரூபா வரைக்கும் கிடைக்கும். அதில் டேக்ஸு யூடியூப் கொஞ்சம் அமௌண்ட் எடுத்துக்குவாங்க. நான் ஆரம்பத்தில் என்ன நினச்சேன் அப்படின்னா, சரி இன்றைக்கி வியூஸ் கம்மியாக போகுது, நாளைக்கு வியூஸ் அதிகமாக போக போக நம்மளுக்கு ஓரளவு அமௌண்ட் வரும் அப்படின்னு நினச்சேன். பட்டா நிலம் வந்தாலும் வழிவிட்டு தான் ஆகணும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். 2 லட்சம் வியூஸ் போயிருக்கு, ஆனால் 1000 வியூஸுக்கு எவ்வளோ தெரியுமா அதுக்கு? $0.29. அப்படின்னா யூடியூப்பில் நிறைய பேர் கார்லாம் வாங்குறாங்க, வீடுலாம் கட்டுறாங்க, அவங்க மட்டும் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் முன்னே சொன்ன மாதிரி யூடியூப்பில் எந்த வீடியோ அதிகமாக போகுது? சினிமா வீடியோ, பொண்ணுங்க கிளாமராக நிற்கிற வீடியோ, பைத்தியக்கார மாதிரி பேசிகிட்டு இருப்பான் அந்த வீடியோ ஓடும். ஸோ மக்களுக்கு என்ன தேவைன்னு மக்களுக்கே தெரியாது, இதுதான் பிரச்சனை. அதுக்காக என்ன சஃபர் பண்ணிக்கிட்டு ஒரு விஷயத்தை நான் தொடர்ந்து பண்ண முடியாது இல்லையா. என்னோட டெய்லி லைஃப்பை நான் ரன் பண்ணுறதுக்கு ஒரு குறைந்தபட்சம் அமௌண்ட் எனக்கு தேவைப்படுது. எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையுமே நான் வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்கேன். என் வீடியோவை பார்த்தாலே அந்த வீடியோவில் என்ன சொல்கிறேன்னா அதை நீங்கள் பண்ணலாம். அதையும் மீறி இல்லை சார் என் பிரச்சனையே வேறு, உங்ககிட்ட நான் பேசே ஆகணும், டவுட் கேட்கணும் அப்படின்னா என்கிட்ட இன்சூரன்ஸ் போடணும் சரி, டவுட் கேட்கணும் சரி, இந்த வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி யூடியூப்பில் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஜிபே யூபிஐ ஐடிக்கு இல்லைனா ஃபோன்பே ஐடிக்கு மினிமம் 100 ரூபா பே பண்ணிட்டு உங்க டவுட் கேளுங்க. ஜிபேல போன் நம்பர் போட்டு பண்ண அனுப்புவீங்களா, அது பக்கத்திலே யூபிஐ ஐடின்னு ஒன்று இருக்கும், அதுல ஃபுல்லா டைப் பண்ணீங்கன்னா எனக்கு பே பண்ணலாம். ஃபோன்பே அதே மாதிரி தான், ஃபோன்பே ஐடியை நீங்கள் ஃபுல்லாக டைப் பண்ணிங்கன்னா எனக்கு பே பண்ணலாம். இது எதுவுமே நான் கட்டாயப்படுத்தலை உங்களை, உங்கள் விருப்பத்தோடு பே பண்ணி என்கிட்ட டவுட் கேட்கணும் அப்படின்னா தாராளமாக கேட்கலாம். ஒரு சில பேர் இருக்கலாம், இல்லை சார் ரொம்ப நான் ஏழை சார், ரொம்ப கஷ்டம், என்கிட்ட பணமே இல்லை, எனக்கு இந்த விஷயம் தேவைப்படுது, என் டவுட்டை கிளியர் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக கிளியர் பண்ணுவேன்.